ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். சிங்கப்பூர் பார்டர் அப்டேட்ஸை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் கூட என்ட்ரி அப்ரூவல் எல்லாமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போது சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து லேட்டஸ்ட்டாக கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்டரில் நிறைய புது அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிங்கப்பூருக்கு உள்ளேயும் சரி பார்டர்லேயும் சரி புது தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆன் அரைவல் பிசிஆர் டெஸ்ட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். சிங்கப்பூர் அரசாங்கம் வேக்சினேஷன் பெர்சன்டேஜை பொறுத்தும் COVID-19 கேசஸை பொறுத்தும் நிறைய தளர்வுகளை பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் சிங்கப்பூரில் கோவிடோட அலர்ட் ஆரஞ்சிலிருந்து எல்லோவுக்கு வந்து மாறியிருக்கு. இதை வந்து டார்ஸ்கான் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வர்ற April 26ஆம் தேதியிலேருந்து சிங்கப்பூருக்கு உள்ளேயும் சரி பார்டர்லேயும் சரி அப்டேட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு உள்ளே என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லோக்கலை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் குரூப் சைஸ் எல்லாமே மேக்ஸிமம் 10 பீப்புள் தான் அலவுடில் இருந்துச்சு. ஸோ இப்போ April 26ஆம் தேதிக்கு அப்புறம் எவ்வளோ பேர் வேணால் கேதர் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 75% பீப்புள் தான் அலவுடாக இருந்தது. ஸோ இப்போது April 26ஆம் தேதிக்கு அப்புறமா 100% பீப்புள் வந்து அலவுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேலை செய்கிற இடத்துலையும் இனிமேல் 100% அட்டெண்டன்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா கம்பெனிலையுமே மேக்ஸிமம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் April 26ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லை, நம்ம ஆஃபீஸ்லேயே 100% பீப்புள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சேஃப்டி மாஸ்க் போடுறதுமே அவுட் சைடில் வந்து போட தேவையில்லை, ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு மாலு இந்த மாதிரி இடங்களில் நம்ம போகும்போது வந்து கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயே இப்போ புதுசாக அப்டேட் என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம மாஸ்க் போட தேவையில்லை, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பட்சத்தில் நம்ம வந்து மாஸ்க் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இப்போ முக்கியமான அப்டேட் என்னென்னா, சேஃப் டிஸ்டன்சிங் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மாஸ்க் போட்டிருந்தா சேஃப் டிஸ்டன்சிங் தேவையில்லை, ஆனால் மாஸ்க் போடாத பட்சத்தில் வந்து சேஃப் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. ஸோ April 26ஆம் தேதிக்கு அப்புறம் சேஃப் டிஸ்டன்சிங்கிறது எப்போவுமே தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோக ஃபேமிலி கேதரிங், பெரிய ஈவெண்ட்ஸுக்கு எல்லாமே அன்லிமிட்டட் பீப்புள் வந்து இனிமேல் வரலாம் அப்படின்னு புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல யாருக்காவது கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கோவிட் பாசிட்டிவ் வராதவங்களுக்கும் ஹை ரிஸ்க் அலர்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே April 26ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரேஸ் டுகெதர் யூசேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது சேஃப் செக்இன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அது வந்து எதுக்காகனா நம்ம வேக்சினேஷன் ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதையுமே இப்போ நிறைய இடத்துல ரிமூவ் பண்ணிட்டாங்க. லைக் இப்போது ஃபேர் ப்ரைஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் சேஃப் செக்இன் வந்து தேவையில்லைன்னு ரிமூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிங்கப்பூர் எப்படா பழைய நிலைமைக்கு திரும்பும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு லோக்கலில் இந்த அப்டேட் வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். சேஃப் டிஸ்டன்சிங்கை வந்து ரிமூவ் பண்ணது வந்து பெரிய விஷயமாகவே இங்கே பார்க்கப்படுது. சிங்கப்பூர் பார்டரில் என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் சிங்கப்பூருக்கு நீங்கள் வர்றதா இருந்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற பிசிஆர் டெஸ்ட் நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்கிறத வந்து நம்ம சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து நம்ம இந்தியா போகிறதா இருந்தால் பிசிஆர் டெஸ்ட் எடுக்க தேவையில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போது April 26ஆம் தேதிக்கு அப்புறமா பிசிஆர் டெஸ்ட் டோட்டலாக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஊரில் இருந்து சிங்கப்பூர் வரணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். இப்போ நம்ம சிங்கப்பூரில் வேக்சினேஷன் எடுத்திருந்தோன்னா நம்மளோட வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ட்ரேஸ் டுகெதர் ஆப்லேயே அப்டேட் ஆகியிருக்கும். நம்ம ஊர்லேருந்து சிங்கப்பூர் வர்றவங்க அங்கே ஊரில் வேக்சினேஷன் எடுத்திருந்தாங்கன்னா அதுக்குண்டான ஃபுல்லி வேக்சினேட்டட் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லாங் டைம் பாஸ் ஹோல்டர்ஸ், விசிட்டிங் விசாவில் வர்றவங்க, பிஆர், சிங்கப்பூர் சிட்டிசன் எல்லாருக்குமே இந்த அப்டேட் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, குழந்தைங்க எல்லோரும் வேக்சினேஷன் எடுக்கலைன்னா கூட அவங்களுக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, சிஎம்பி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும்
சிங்கப்பூருக்கு வரும்போது என்ட்ரி அப்ரூவல் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அது கூட மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருந்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு வர்றதும் போது என்ட்ரி அப்ரூவல் வந்து எடுக்க தேவையில்லை. நீங்கள் வேக்சினேஷன் பண்ணாத பட்சத்தில் வந்து இப்போ இருக்கிற அதே ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் சிங்கப்பூர் வர்ற மாதிரி இருக்கும். முக்கியமாக இப்போ கொடுத்துருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வேக்சினேஷன் எடுத்துருக்கிற ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லி வேக்சினேட்டட் பீப்புள் வந்து இந்த அப்டேட்ஸை வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணுங்கிறவங்களுக்கு வந்து இது உண்மையிலேயே ரொம்பவும் சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சிங்கப்பூரில் வந்து எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் சந்தோஷமாக ஊருக்கு போயிட்டு ரிட்டனும் நம்ம சேஃபாகவே குயிக்காக வந்துடலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.